ஆசை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறள் உங்களுடைய செவிப்புல நிலையை கொண்டு வந்து சேர்ப்பது என்னுடைய இயல்பாக இப்போது மாறிவிட்டது. செவிப்புல நிலை சேர்த்து விட்டால் போதாது நேயர்களே, நீங்கள் அதை உங்களுடைய அறிவு புலனிலே பதியம் போட வேண்டும். அதை பற்றி தொடர்ந்து சிந்திக்க வேண்டும், கொஞ்சம் செயல்படுத்த வேண்டும். கற்க என்று சொன்னார், பிறகு கசடர கற்க என்று சொன்னார். நம்மிடத்தில் உள்ள குற்றங்கள் நீங்கும்படியாக கற்க வேண்டும், பிறகு கற்பவே கற்க வேண்டும் என்று சொன்னார். அதற்கு பிறகு என்ன சொல்கிறார், கற்றால் போதாது, அதன்படி நிற்க வேண்டும் என்று சொல்கிறார், அதன்படி வாழ வேண்டும். எனவே வள்ளுவன் சொன்ன வளமான திருக்குறளை நாம் எடுத்துக்கொண்டு அதனுடைய பொருளை புரிந்து கொண்டு அதை வாழ்வியல் செயல்பாடுகளில் நாம் கொண்டு வந்து விட்டால் பிறகு நமக்கு வளமான வாழ்வு தான். கொஞ்சம் முயற்சி செய்து பார்க்கலாம், திருக்குறளை நம்முடைய வாழ்விலே கொண்டு வந்து அதை செயல்படுத்த முயற்சி செய்யலாம். நேயர்களே, இன்றைக்கு ஒரு முக்கியமான அதிகாரத்தில் இருந்து ஒரு குறளை சிந்திக்க இருக்கின்றோம். இந்த உணர்வு இல்லை என்று சொன்னால் நாம் உயரவே முடியாது. என்ன உணர்வு? ஊக்க உணர்வு, ஊக்கம். அந்த ஊக்கம் என்ற சொல்லே எவ்வளோ ஊக்கமாக இருக்கு பாருங்க. அடேப்பா, சொன்னாலே நமக்கு ஒரு ஊக்கம் பிறக்கிறது. அந்த பாரதியை சொல்லாமல் பாருங்கள், செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. அப்படி சொல்லும்போதே, செந்தமிழ் நாடு சொல்லும்போதே அது அப்படியே தேனாக இனிக்கின்றது. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று அடே அப்பா அப்படி சொல்லும்போதே ஒரு ஊக்கம் வருகிறது. அதுபோல் அந்த ஊக்கத்தை பற்றி இங்கே வள்ளுவர் என்ன சொல்கிறார் என்பதை பார்க்கலாமா? திருக்குறள் என்ன தெரியுமா? இது வந்து 594வது குறள், ஊக்கமுடம் அதிகாரத்தில். இந்த குறளை நான் அடிக்கடி என்னுடைய மாணவர்களிடத்தில் சொல்லுவேன். காலை வணக்க வகுப்பிலே இடம்பெறக்கூடிய முக்கியமான குறட்பாக்களிலே இது மிக முக்கியமானது. ஆக்கம் அதர்வினாய் சொல்லும், அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. ஆக்கம் செல்வம், அதர் என்று சொன்னால் வழி என்று பொருள். அதர்னா என்னங்க? வழி. நம்ம ஜன்னல் இருக்குங்களே, அது தமிழ்ச்சொல் கிடையாது, அது அரபு சொல். அதுக்கு சரியான தமிழ்ச்சொல் என்ன தெரியுங்களா? கால் அதர். கால் அப்படின்னா காற்று, அதர் என்று சொன்னால் வழி. காற்று வரும் வழி வீட்டுக்குள்ளே, அதனால் கால் அதர் என்று சொல்வார்கள். அதர்னா வழி. ஒரு புதிய சொல்லி தெரிந்து கொள்ளலாமே, எத்தனையோ பழைய சொற்களை இழந்து விட்டாலவா இருக்கிறோம். எனவே பழைய சொல் ஆனால் நமக்கு தெரியவில்லை, புதிய சொல் போல் இருக்கிறது அதர். இங்கே சொல்லுகிறார் ஆக்கம் அதர் வினாய். வினாய்னா கேட்டுக்கொண்டு செல்லும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த ஆக்கம் இருக்கிறதே செல்வம், அது தேடி தானே ஓடிக்கொண்டு இருக்கிறோம். வள்ளுவர் சொல்லுகிறார், உங்களுக்கு செல்வம் வேண்டுமா, செழிப்பு வேண்டுமா, நான் ஒரு அருமையான வழி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். என்ன வழி? அந்த வழியை சொல்வதற்கு முன்னால் நம்மளை ஊக்கப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார். உங்கள் செல்வம் தானே வேணும், செல்வம் உங்களோட வீடு தேடி வரும். திடீரென்று உங்களுடைய தொலைபேசி மணி ஒலிக்கும், உடனே அடுத்த ஒரு மணி நேரத்தில் வருவார், அவர் ஒரு காசோலை தருவார் என்றெல்லாம் சொல்லி நமக்கு வியப்பு ஊட்டுகிறார், ஒரு ஊக்கப்படுத்துகிறார். அப்படிலாம் நடக்குமா? நடக்குங்கிறாரே. நம்முடைய வீட்டினுடைய விலாசத்தை கேட்டுக்கொண்டு செல்வம் வந்து சேரும் என்று சொல்லுகிறாரு. அட பரவாயில்லையே, அது என்னதான் வழி என்று பார்த்தால், யாருக்கு அது மாதிரி வீட்டு விலாசத்தை கேட்டுக்கொண்டு செல்வம் வந்து கொட்டும் என்று சொன்னால் எல்லாருக்கும் இல்லை, ஊக்கமுடையவருக்கு தான். எப்படிப்பட்ட ஊக்கமுடையவருக்குங்கிறதான் முக்கியம். ஏன்னா எல்லாருக்குமே ஊக்கம் இருக்குது, ஊக்கம் இல்லாத மனிதர் யார்? ஆனால் சிலருக்கே செல்வம் வாய்க்கிறது, சிலவருக்கு வாய்க்கவில்லை. ஏன்? அந்த ஊக்கம் சில பேருக்கு தற்காலிகமானது, சில பேருக்கு நிரந்தரமானது. தொடர்ச்சியான ஊக்கம் உடையவர்கள், தொடர்ச்சியான முயற்சி உடையவர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய தொழில்
வெற்றியாக அமையும். அவ்வப்போது ஊக்கம் கொண்டு பிறகு தூக்கம் போடுகிறவர்களுக்கு என்ன செல்வம் வரும், எப்படி வரும், எப்படி அவர்கள் வெற்றி பெறுவார்கள்? தற்காலிக ஊக்கத்தினால் ஒரு பயனும் கிடையாது. நீங்கள் கடையில் போய் ஒரு சோடா பாட்டில் வாங்குங்க, ஒரு குண்டு சோடா, அதை அப்படியே உடச்சி பாருங்கள், உடனே அது உள்ளே இருக்கிற சோடா பொங்கி அப்படியே வழியும். எவ்வளோ நேரம்? அந்த சில வினாடிகள் தான். அப்புறம் 5 நிமிடம் கழித்து பாருங்கள் நீங்கள் அந்த சோடா தண்ணியை, இந்த சாதாரண தண்ணிக்கும் அந்த சோடா தண்ணிக்கும் ஒரு பயனும் இல்லை, ஒரு வித்தியாசமும் இருக்காது. அது மாதிரி தான் சில பேருக்கு ஆங்கிலத்தில் சோடா பாட்டில் எந்தூசியாசம் என்று சொல்வார்கள். பல பேருட்ட என்ன இருக்கிறது? சோடா பாட்டில் எந்தூசியாசம் தான் இருக்கிறது. அந்த நேரத்தில் பார்த்தோன்னு, ஓ சரி, திருக்குறள் இப்படி சொல்லுதா, உடனே நாளையிலேருந்து இந்த திருக்குறள் எப்படி நான் நடக்க வேணுமுங்க வேண்டியது, ஆனால் நாளைக்கு நடக்கிறது இல்லை. அந்த நேரத்தில் ஒரு ஆர்வம், ஒரு ஆசை. இங்கே வள்ளுவர் சொல்லுகிறார், ஊக்கம் உடையான இடத்திலே ஆக்கம் வந்து சேரும் என்று சொல்கிறார். ஆனால் அசைவிலா ஊக்கம், அசைவுனா தொய்வு, இடையீடு, இடையில்லாத ஊக்கம், தொடர்ந்த ஊக்கம், தொடர்ந்த முயற்சி, தோல்வி வந்தாலும் துவளாமல் எழுந்து நின்று மீண்டும் அதற்காக முயற்சி செய்தல், அதுதான் சொல்கிறார் திருவள்ளுவர், அசைவிலா ஊக்கம். ஆக ஒரு வரியிலே இந்த குறளுக்கு பொருள் சொல்வதென்றால் எப்படி சொல்லலாம்? தொய்வில்லாத ஊக்கம் உடையவனிடத்திலே செல்வம் நிச்சயமாக வந்து சேரும், அவனுடைய செயல்பாடுகள் வெற்றி அடையும் என்பதுதான் வள்ளுவருடைய கருத்து, அவர் சொல்லக்கூடிய குறள் கருத்து. என்ன நேயர்களே, இது அருமையான குறள், இதை நாம் வாழ்வில் செயல்படுத்துவோம். நன்று, நன்றி. நாளையும் சந்திப்போம், இன்னொரு குறளை சிந்திப்போம்.